ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் லைஃப் ஸ்டைல். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, கீ ரைஸ் வித் டால். நான் எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிதரேன், வாங்க பார்க்கலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சிட்டேன். நம்ம கீ ரைஸுக்கு கொஞ்சம் டீ ஊற்றுறேன். டீ ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கீ நல்லா காஞ்சிச்சு. இப்போ நல்லா ப்ரௌனிஸாக இந்த வெங்காயத்தை வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் தரணும். இப்போ நல்ல ப்ரௌன்ஸ் வந்துட்டு இப்போ அந்த கிணறு இந்த பவுடரில் ரசம் போடுவோம். ஆட் பண்ணி பட்டை லவங்கம் ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். ரொம்ப கதக்கூடாது, கண்ணாடி பதத்தில் வரணும். அப்புறம் இந்த பதத்தில் வந்தோடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன்.
அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லியிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ்க்கு 3 கிளாஸ் பசு கிரேவி எடுத்துருந்தேன். அதனால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நான் அதனால் இந்த கிளாஸ்க்கு 4.5 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவைக்கு இதை உப்பு சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்கள் தேவைக்கு நீ போட்டு விடுங்க. அதை தண்ணி கொதிச்சு விடணும். கொதிச்சு வந்தப்பறம் தான் அரிசி ஆட் பண்ணணும். நல்லா கொதிச்சுட்டு நான் அந்த பாத்மதி அரிசியை வந்து ஆஃப்ல ஊற வச்சுருக்கேன். கீ ரைஸ் வந்து குக்கர்லேயும் பண்ணலாம், தம் கட்டியும் பண்ணலாம். ஆனால் நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னொரு நாள் வந்து உங்கள் தம் கட்டி நான் சொல்லித்தரேன். கீ ரைஸ் பண்ணுறது லைட்டாக இன்னும் நெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம் ப்ரெஷர் குக்கரை. ஒரு விசில் வரணும். பட் ஆன் பண்ணுறது நான் 1 கப் துவரப்பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். கடுகு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொத்தமருப்பு ஆட் பண்ணுறேன். கடுகு தெரியுது. மிளகா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். பிசம் அரிசி வச்சிருக்கிற கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். ஒரு வெங்காயம் பிடித்த கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வெங்காயம் அதை ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 2 சின்ன தக்காளி ஆட் பண்ணேன், கட் பண்ணேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ தேவைக்கப்ப கொஞ்சம் உப்பு போடணும். சால்ட் ஆட் பண்ணுறேன்.
வேக வச்சாலும் துவரம் பருப்பை ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி துணி பருப்பு தான் தெரியாயிடுச்சு.